இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இவர் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகமே இந்தியர்களை கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தை இவர் பண்ணியிருக்கார். அது அவங்களுக்கு இல்லதான் சரியா இருக்கும், எங்களை மாதிரி ஏழைங்களுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க வீடு கட்டி தரம் கட்டித்தரம் யாருக்கு, நாங்களா இருக்கிற எங்களுக்கு எவருமே எதுவுமே கிடையாது. என்னமோ அன்னைக்கு ஓட்டுறோம் வயிற்று குழம்பு போய். ஏழைகள் எழுவர்களுக்கு நல்ல திட்டங்களை மோடி வகுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல திட்டங்களை எல்லாம் வகுத்து இந்த ஆட்சி அடுத்த எலெக்ஷன்லேயும் மோடியே வரணும், நல்லபடியாக இருக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஜி. அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 103 ரூபாய்க்கு 75 ரூபாய்க்கு ஒரு கேஸு, 75 ரூபா கேஸை போட்டு 30 ரூபா மினிமம் எப்படி ஓட்ட முடியும் கேட்டால், மினிமம் சார்ஜ் ஆகலதான்றாங்க. எங்களால் ஓட்ட முடியல. இந்தியாவை உலகளாவிய ஒரு லெவலில் வந்து இன்றைக்கி கொண்டு வந்தாலும் அது மோடிஜியால், பிஜேபி மோடிஜி பிரிக்க ஒன்றாகுது. ஏன்னா மோடிஜி அவர்கள் எடுத்த அந்த எஃபர்ட், நம்ம வந்து வி ஷுட் பி வெரி ப்ரவுட் தட் வி ஆர் இந்தியன். ஒன்றே அதுவும் இல்லை, இப்போ கேஸ் எல்லாம் ஏறிச்சு, இந்த வருமானம் கிடையாது, காய்கறி எல்லாம் ஜாஸ்தி, நாங்கள் எப்படி பிழைக்கிறது எப்படி சாப்பிட்றது சொல்லுப்பாலாம். இப்போ 4-5 டவுனுக்கும் போல வருமானம் கிடையாது. கேஸ் இப்போ வந்து வெறியா 500 ரூபாய் 400 ரூபாய் சொல்கிற இந்த கேஸ் இப்போ 1000 ரூபா மேலே ஆயிடுச்சு. எத்தனை கோடிக்குள்ள மருந்தை கொடுத்து மக்களை காப்பாத்தினார் தெரியுங்களா? அந்த மனிதநேயம் வேற யாருக்குமே வராதுங்க. இவன் நம்ம நாடே கஷ்டத்துல இருக்கேன், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துக்கு மருந்தை கொடுத்து இந்த உலகத்துல உள்ள மக்களை காவந்து பண்ணுங்கிறதுக்கு ஏராளமா அள்ளி கொடுத்தாரு. கள்ளப்பணத்தை வந்து மீட்டு ஒவ்வொருடைய கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னார். எதை செஞ்சார் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதனால் இது ஒரு பொய்யான 8 வருஷம் பொய்யான ஆட்சி, மக்களை வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு போன ஒரு ஆட்சி. கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி தான் தொடரும். வராத, வர முடியாத, வரக்கூடாத, மக்களுடைய எண்ணம் அதுதான். தமிழ்நாட்டிலும் பிஜேபி தாமரை மலரணும், நல்ல ஆட்சி மலரணும். அரை கிலோ தகவல் 4 தான் நிற்குது, அதில் எப்படி சமையல் செய்ய முடியும்? ஒரு 4 சமையல் செய்யணும்னா எங்கள் வீட்டிலலாம் இப்போ 50 ரூபா தான் போதும். அரிசி, மிளகாத்தூள், உப்பு, கறிலாம் இருக்கிற மாதிரி காய்கறி மட்டும் தான் கொடுப்போம். இன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்கு 200 ரூபாய் தேவைப்படுது. உண்மையிலேயே ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகமே மோடியை தான் கை காட்டுது. ஏன், என்ன காரணம், யாருடைய தகுதி கிடையாது. இப்போ இந்த 8 வருஷம் ஆயிருக்கு பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்று, எப்படி செஞ்சுருக்காங்க? பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது இந்தியாவுக்கு. இந்த இந்தியாவை உலகளாவிய ஒரு லெவலில் வந்து இன்றைக்கி கொண்டு வந்தாலும் அது மோடிஜியால், பிஜேபி மோடிஜி பிரிக்க ஒன்றாகுது. ஏன்னா மோடிஜி அவர்கள் எடுத்த அந்த எஃபர்ட், நம்ம வந்து வி ஷுட் பி வெரி ப்ரவுட் தட் வி ஆர் இன் இந்தியன். நம்ம அதிலெல்லாம் இந்தியானே ஏளனமாக பார்ப்பா எல்லா கண்ட்ரியும். ஆனால் இப்போ வந்து இந்தியானா அவன் பின்னாடி வர அளவுக்கு கொண்டு வந்துட்டார்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் மோடிஜி. நீங்கள் பிரதமர் மோடின்னு சொல்கிறதே பெரிய தப்பு. 8 வருஷம் ஆட்சிங்கிறது இந்திய மக்களுக்கு 8 வருஷம் தண்டனைன்னு தான் சொல்ல முடியும். எதை சொன்னது எதை நிறைவேற்றிருக்கிறாங்க, அந்த 8 வருஷம் ஆட்சியில் எதையுமே செய்யலை. இது வந்து 8 வருஷ பொய் ஆட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். மோடி அவர் வந்து எல்லா மக்கள் ஃபுல் நன்மை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் எந்த இதுவும் கிடையாதுங்களா? எல்லா நன்மையும் பண்ணிட்டு தான் இருக்காரு, எல்லா உதவி திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லா பாரதிய ஜனதா ஆட்சி வந்து குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஒவ்வொரு கான்செப்டுகளை கொண்டு வந்து நம்ம இந்தியாவை வந்து ஒரு பெரிய வல்லரசாக கொண்டு வரணுங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வரணும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்ருக்காப்புல. எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷன் லெவல்லையும் நல்ல இது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஏழை இளையோருக்கும் நல்ல இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி சில இது வந்து கொஞ்சம் கன்சியூமராக அந்த கேஸு, டீசல் ஃபியூல்லாம் வருது. இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உள்ள ஒரு இம்பாக்ட் தான். இது வந்து எந்த கண்ட்ரியாக எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். நார்மலாக ஓவராலாக சொன்னால் அது இல்லாமல் அந்த இதில் வந்து அந்த ஒரு 7.5% இது கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய பேர் ஜாப்புக்கோ எஜுகேஷனுக்கோ வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எதோ பார்க்கணும் போடிங் தான் இருக்குது, ஒன்றே அதுவும் இல்லை. இப்போ கேஸ் எல்லாம் ஏறிச்சு, இந்த வருமானம் கிடையாது, காய்கறி எல்லாம் ஜாஸ்தி, நாங்கள் எப்படி பிழைக்கிறது எப்படி சாப்பிட்றது சொல்லுப்பாலாம். இந்த 4-5 டவுனுக்கும் போல வருமானம் கிடையாது. கேஸ் இப்போ வந்து வெறியா 500 ரூபாய் 400 ரூபாய் சொல்கிற இந்த கேஸ் இப்போ 1000 ரூபா மேலே ஆயிடுச்சு. எப்படினா வாங்கி சமையல் பண்ண முடியாது சொல்லுப்பாலாம். இந்த ஆட்சி கஷ்டம்தான். நம்ம நல்லபடியாக நடத்துகிறேன்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து அவரை நம்பி தான் மக்கள் எல்லாமே ஓட்டு போடுறாங்க. சரி, காங்கிரஸ் ஆட்சி எப்படி நடத்திச்சு அந்த மாதிரி இவரும் பண்ணுவார் தான் மக்கள் நம்பி போட்டாங்க. ஆனால் அது சரியாக பண்ணுற ஒரு முடிவாக தெரியல. இப்போ கேஸ் விலையும் சரி, பெட்ரோலும் சரி, இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 1000 ரூபாவது சம்பாதி இன்னைக்கு கூலியாக இருந்தால் தான் நம்ம பெட்ரோல் போட முடியும்.
நீ உறவே நீ 100 ரூபா 112 ரூபா பெட்ரோல் விலை உயர்த்தியாச்சு. அதே மாதிரி இந்த காய்கறி ஐட்டமோ வெங்காயமோ சரி தக்காளிந்து எல்லாமே உயர்த்திட்டே இருக்காங்க. அப்போ என்ன நம்ம தமிழக அரசு செயல் பண்ணால் கூட அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. அதுக்கான நடைமுறை அவர் தான் பண்ணணும். இவங்களும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு போகிறாங்க. இது இடையில பார்த்தா கொரோனா பாதிக்கப்பட்டாங்க. இப்படி இப்படி மேலே மேலே விலை உயர்ந்து போனால் அது வந்து சரியாகவே தெரியல. இந்த ஆட்சி என்ன சொல்கிறது, நாங்கள் ஆட்டோக்காரங்க, எங்களுக்கு எல்லாம் கேஸு பெட்ரோல் விலை எல்லாத்தையும் ஏற்றி இன்றைக்கி நாங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். 9 ரூபா கேஸ் ஏறி இருக்கு, பெட்ரோல் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு, மற்ற ரொம்ப கஷ்டம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. அவர் சர்வீஸ் எல்லாமே திட்டம்லாம் நல்லா இருக்குது, ஜனங்களுக்கு நல்ல வரவேற்பாக இருக்குது. இப்படி உள்ள இந்த பாரதிய ஜனதா மோடியினால் ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்ம மோடி பண்ணியிருக்கார். ஒவ்வொரு இந்தியனும் தன்னுடைய காலரை தூக்கி விட்டுக்கலாம். காரணம் என்னென்னா, உலக அளவில் இன்னைக்கு உலக அளவில் இந்தியனுக்கு மரியாதையை பெற்று தந்தவர் நமது மோடி ஆவார். இவர் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகமே இந்தியர்களை கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தை இவர் பண்ணியிருக்கார். இது தலையாய காரியம் என்னன்னா, மனிதநேயத்தை உலகத்துக்கு கொண்டு போயிருக்கார், மருத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு போயிருக்கார், வேதத்தை உலகத்துக்கு கொண்டு போயிருக்கார். இது அண்டியில் அவர் யோகாவை உலகத்துக்கு கொண்டு போயிருக்கார். முக்கியமாக மனிதன் நலமுடன் வாழ, ஹார்மோனியஸ் லிவிங். இந்த ஹார்மோனியஸ் லிவிங்கிறது எங்கள் ராமானுஜருடைய சம்பிரதாயம். அந்த ஹார்மோனியஸ் லிவிங்கிறத எப்படி வாழணும், ஒரு மனிதனுக்கு உள்ள நல்வாழ்க்கையை எப்படி கொடுக்கணும்னா, அது யோகா மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஆகவே ஆயுர்வேதிக்கருடைய ஒரு பங்கான அந்த யோகாவை உலக அளவில் கொண்டு போய் உலகில் அங்கீகாரம் வாங்கி வச்சார். இந்த அங்கீகாரம் வாங்கி வச்சது வேற யாருமே முடியாது, யாராலையும் முடியாத ஒரு பெரிய காரியத்தை மோடி செஞ்சார். இப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்லா இருக்குது, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. 15 லட்சம் போடுறேன்னு சொன்னீங்களா, அதையும் காப்பாற்றலை. வார்த்தை தான் முக்கியம் நமக்கு. அடி ஒரு அடி அடித்தா தாங்கிக்கலாம், வார்த்தை விட்டாக்க நம்ம தாங்க சக்தி கிடையாது நமக்கு. அதையே செய்யாமல் இருக்கிறீங்க, அது போய் தானே அப்பாது பார்த்தாங்க, ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதையே சொல்ல அதையே செய்யவே இல்லை. கேஸ் இப்போ என்ன விலையை ஏறிச்சு இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி ஏழைப்பாலம் எப்படி பழக முடியும். அது கேஸ் விலையும் குறைக்காமல் இருக்காங்க, அதான் கேட்கணும்ல கவர்மெண்ட். அவங்க தான் கேட்கணும், அதை மோடி தான் பண்ணுறது, அவன் தான் செய்யணும்ல. அதை ஆட்சி ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லபடியாக போகுது. இதை அப்படியே கண்டினியூ ஆகணும். தமிழ்நாட்டிலையும் பிஜேபி தாம்பரம் மலரணும், நல்ல ஆட்சி மலரணும். கோவில்கள் குளங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக வைக்கணும். ஏழைகள் எழுவர்களுக்கும் நல்ல திட்டங்களை மோடி வகுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல திட்டங்களை எல்லாம் வகுத்து இந்த ஆட்சி அடுத்த எலெக்ஷன்லேயும் மோடியே வரணும், நல்லபடியாக இருக்கணும். சும்மா அது அவங்களுக்கு இல்லை தான் சரியாக இருக்கும், எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு ஏழைங்களாம் அது அங்கே வீடு கட்டித்தரங்க எடுத்துறோம், யாருக்கு இருக்குதோ நாங்களாம் இருக்கிற எங்களுக்கெல்லாம் ஒருமே எதுவுமே கிடையாது. என்னமோ அன்னைக்கு ஓட்டுறோம், வயிற்று குழப்பு போயிட்டு இருக்கிறோம். பிரதமர் சொல்லும்போது வந்து இது ஏழைகளுக்கான ஒரு ஆட்சியாக தான், அதெல்லாம் ஐவாஷ், அதெல்லாம் கண்மூடித்தனமாக அவங்க சொல்லினு அவங்க பேரை தட்டின்னு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றே இல்லை. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஜி. அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 103 ரூபாய்த்து 75 ரூபாய்த்து ஒரு கேஸு, 75 ரூபா கேஸை போட்டு 30 ரூபா மினிமம் எப்படி ஓட்ட முடியும் கேட்டால் மினிமம் சார்ஜ் அவ்வளோதான்றாங்க. எங்களால் ஓட்ட முடியல. நாங்கள் மேல் கொண்டு கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கேமரா பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும், அது நரேந்திர மோடி தான் நம்ம கேட்கணும். 99 வந்து இது கேஸ் விலை ஏற்றி கொடுத்தாங்க, அதோட இன்னும் ஏற்றியே கொடுக்கல. இப்போது 99 வந்து மீட்ரு கட்டணத்தை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க, இப்போ திருத்தவே கிடையாது. மீட்ரு கட்டணம் வந்து திருத்தவே கிடையாது. இந்தமாரி வந்து பெட்ரோல் விலையை கேஸ் விலையை ஏற்றினே இருந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஓட்டணும், கரெக்டாக ஓட்டினாங்க எப்படி ஓட்ட முடியும். இல்லை சார், அவங்க மடிக்கி கேட்குறாங்க ரோட்டில், மேடம் எவ்வளோங்க ஏற்றுனாங்க சார், 50 ரூபாய்க்கு 80 ரூபா கேட்குறாங்க. கேஸ் விலை ஏறி போச்சு, 45 ரூபா இருந்தது ஒரு 3 மாதத்துக்குள்ளெல்லாம், இன்றைக்கி விலை 75 ரூபாய்ச்சு. எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும். கள்ளப்பணத்தை வந்து மீட்டு ஒவ்வொருடைய கணக்குலையும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னார். எதை செஞ்சார் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்றைக்கி பெட்ரோல் விலை கேஸ் விலை என்ன விலை விற்கிது பாருங்கள். அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் 40 ரூபா வித்த கேஸ் இது பெட்ரோல் இன்றைக்கி 100 ரூபாவை தாண்டி டே பை டே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்த்தது பெட்ரோல் விலையை குறைச்சாருன்னா நார்மலாக எல்லா விலையும் குறைஞ்சிரும், ஆனால் அவர் அதை செய்யலை. நான் எதிர்பார்த்தது பெருசாக எதிர்பார்த்து பெட்ரோல் விலை வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அதை செய்யலை. 15 லட்சம் ரூபா என்னோடய கணக்கில் போடுறேன்னு சொன்னார். நான் அது ஒரு கனவுலேயே இருந்தேன் நான், ஆஹா நம்மளுக்கு 15 லட்சம் ரூபா நமக்கு பணம் வந்துடும், கள்ளப்பணம்லாம் இந்தியா நல்லா ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த ரெண்டுடைய கனவு தான் என்னுடைய கனவு.
ஆனால் அந்த ரெண்டு கனவையும் பொய்யாக்கிட்டார். அதனால் இது ஒரு பொய்யான 8 வருஷம் பொய்யான ஆட்சி, மக்களை வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு போன ஒரு ஆட்சி. போடவே இல்லையா, எங்களுக்கு வர வேண்டிய அந்த முதியோர் பென்ஷனை கூட கட் பண்ணிட்டாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. அது இந்த கவர்மெண்ட்டு நம்ம அவரை போய் கேட்டு என்ன பண்ணுறது? அவர் தப்பாக பேசுகிறாங்களே தவிர அவர் தப்பானவர் அல்ல. மனிதநேயம் உள்ள தலைவர், அவர் எல்லா மதத்தையும் மதிக்கிறார், எல்லா மதத்துக்காரங்களையும் அரவணைக்கிறார். இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இது தேவையில்லாத அரசியல்வாதிகளால் சொல்ல கூடிய ஒரு குற்றச்சாட்டு, கண்டிப்பாக அது உண்மை அல்ல. இந்துக்களுக்கு மட்டுமான ஆட்சிங்கிறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனால் சில நல்ல காரியங்களை செய்யும்பொழுது சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அப்படி மோடி அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கார். இந்துக்களுக்கு மட்டும் நல்லது அப்படின்றது கிடையாது, மற்ற எல்லா கம்யூனிட்டிஸும் முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி எல்லாம் இது பண்ணாங்க. பார்த்திங்கன்னா குஜராத்தில் நிறைய முஸ்லீம்களே வந்து மோடி ஆதரிக்கிறாங்க. குஜராத்லேயே அந்த குஜராத்தில் ஒரு வாட்டி என்ன பண்ணார், யூஎஸில் ஸ்டேட்ஸில் ஒரு காலத்தில் மோடியை வந்து நாங்கள் உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி எடுத்தோன்னே அடுத்த 2வது வருஷத்துலேயே அவரை வந்து இவர் ட்ரம்ப் வந்து வரவேற்று அவருக்கு நல்லா விமர்சையாக வந்து எல்லாம் வந்து அவங்கவுங்க தப்பாக புரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க. மற்ற கம்யூனிட்டிஸும் அதே மாதிரி தான், கிறிஸ்டின்ஸும் சரி முஸ்லீம்ஸும் சரி எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்ட உடனே எல்லாரும் அவர் ஆட்சியை வரவேற்பாங்க. கிடையாது, இது பிஜேபி இந்துவிசம் சொல்ல முடியும். இந்துவிசம் எல்லாருமே இந்துஸ் தான், இந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸை தவிர தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிராமின்னா இந்துஸ்னு கிடையாது, பிராமின் நான் பிராமின் அதர் காஸ்ட் எல்லாருமே அதை வந்து 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னா அந்த இது கேன்சல் பண்ணி முஸ்லீம் இதுக்காக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இல்லையா அவரு, பொதுவாக தான் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் வந்து ஹிந்துஸ் ஆர் முஸ்லீம்ஸ், அது எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அவர் காமனாக தான் பண்றாரு. நேரடியாக மோடி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க கேட்கணும்னா என்னன்னு கேட்பீங்க? என்ன வார்த்தை வந்து சொன்னீங்களோ அதை செஞ்சு ஆகணும். நீங்க அதுதான் உங்க வாக்குமூலம் வந்து நீ சொன்ன வாதம் செஞ்சே ஆகணும். இன்னைக்கு அந்த கேஸ் விலை இந்த வருமானம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஆன்லைனில் பெரிய பெரிய பழமொழி சொல்லாம் திறந்து எங்களுக்கு சிறு வியாபாரம் ரொம்ப பாதிப்பாகுது, எங்கள் வியாபாரம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது என்றைக்கு அது கொஞ்சம் நடவடிக்கை கொஞ்சம் எத்தானா நான் கொஞ்சம் பழகலாம். 4 கிலோ தகவல் நிற்குது, அதில் எப்படி சமையல் செய்ய முடியும்? 1 நாள் சமையல் செய்யணும்னா எங்கள் வீட்டிலலாம் இப்போ 50 ரூபா தான் போதும். அரிசி மிளகாத்தூள் உப்பு கறிலாம் இருக்க மாதிரி காய்கறி மட்டும் தான் கொடுப்போம். இன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்கு 200 ரூபா தேவைப்படுது, வெங்காயம் 40 ரூபா, தக்காளி 80 ரூபா, கருவேப்பில கொத்தமல்லி 20 ரூபாய்க்கு தான் தராங்க, 10 ரூபாய்க்கு தான் பண்ணுறாங்க, 20 ரூபாய்க்கு தான் தராங்க. இதில் அந்த காய் அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கீன்ஸ் இதில் மாதிரி இவ்வளோ விலை ஏறினா எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஆச்சு நல்லாச்சு அது நம்மளுக்கு தெரியல, எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. விலைவாசியை குறைக்கணும், மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை நீங்கள் வகுத்து கொடுக்கணும், அப்புறம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும். எங்களுக்கு முதல்ல ஆட்டோ டிரைவர், நாங்கள் பப்ளிக்கில் இருந்த ஓட்டுறவங்களுக்கு டீசல் பெட்ரோல் கேஸ் கம்மி பண்ணணும், இன்னும் கம்மி பண்ணணும். அப்போ தான் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க, கம்மியான விலைக்கு போகுது, நமக்கு மட்டும்தான் 100 ரூபாய்க்கு தாண்டி இருக்கு எல்லாமே. இன்னும் இப்போ இந்த கொஞ்சம் காலத்தில் போச்சுன்னா இதுவும் அதிகமாக ஓடி போயிடும். பெட்ரோல் டீசல் முதல்ல என்றைக்கு குறையுதோ அன்றைக்கி தான் நாடு சுபிட்சமாக இருக்கும். 10வது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் குறைச்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மோடி அவர்கள் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையே பண்ணுவேன். ஏன்னா அவர் பல்லாண்டு நல்லா இருந்து நம்ம இந்தியாவை காவந்து பண்ணணும், அந்த ஒரு பிரார்த்தனை தான் அடியனுக்கு. அவர் எங்களுடைய கோயிலுக்கு வந்தார், கோயிலுக்கு வந்து திருநாமத்தை தரிச்சிக்கிட்டே வந்தார். அந்த சிம்பிளை போட்டு வர்றது அளவு தப்பு இல்லையா? அங்கே போனால் எல்லாருக்கும் எல்லா மதத்துக்காரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பாங்கு இருக்க, அந்த பாங்கு அவரை தவிர வேறு யாருக்கும் வராது. அவருக்குன்னு குடும்பம் இல்லை, குடும்பமே நம்ம தான், இந்தியா தான் குடும்பம், உலகம்தான் குடும்பம் அவருக்கு. அது தொட்டு தான் இந்த உலகம் பூரா நல்லா இருக்கணும்னு கொரோனாவுக்கு எத்தனை கோடிக்குள்ள மருந்தை கொடுத்து மக்களை காப்பாற்றினார் தெரியுங்களா? அந்த மனிதநேயம் வேற யாருக்குமே வராதுங்க. ஐயோ நம்ம நாடே கஷ்டத்தில் இருக்கேன் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துக்கு மருந்தை கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள மக்களை காவந்து பண்ணுங்கிறதுக்கு ஏராளமாக அள்ளி கொடுத்தார். இந்த 8 ஆண்டு ஆட்சிக்கு 10க்கு இவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலான்னா எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? அது மதிப்பெண் கொடுக்கும்னாக்க இப்போ நீங்கள் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. வரி ஏற்றுறீங்க, வேற பெட்ரோல் ஏற்றுறீங்க, வரி டபுள் ஏற்றுட்டீங்க, இப்போ சிலிண்டர் ஏற்றி விட்டீங்க, அல்லமே ஏற்றிட்டாக்க நாங்கள் எப்படி ஏழைமக்கள் பழைக்க முடியும்? நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அண்ணனையும் கூலி செய்ய சாம்பிட்றவங்க வந்து எப்படி பண்ண முடியும்? அது 9 மார்க் 10க்கு
ஒரு மார்க் இல்ல, இன்னும் ஏதாவது முடிக்காத இருக்கலாம்ல, வேற யாரும் சொல்லுவாங்க. என்னோட இதுல இருந்து ஃபுல்லா கொடுத்துடக்கூடாதுல்ல, நான் அவங்களுக்கு ஒரு ஷொட்டு வைக்கணும் நடுவில். அப்பதான் கொஞ்சம் இப்ப இந்த 8 ஆண்டுகால ஆட்சிக்கு 10 எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? மதிப்பே இல்லை சார், ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஜீரோவுக்கு வேல்யூ இருக்குது சார். 10 எங்கே சார் கொடுக்குறது? அதான் ஒன்றும் இல்லை சார், ஜீரோ தான். 7.5 கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஆமாம், 7 to 8 இந்த 2% அப்படி தான். இப்போ நான் சந்தோஷப்படுறதில்லை, என் பக்கத்தில் இருக்கிறவனும் சந்தோஷப்படணுங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. ஒருவேளை 10 ஒருத்த வீக்காக இருந்தாலும் அது கஷ்டம் தானே, போட்டில் போகிற மாதிரி தானே. ஸோ அதனால இந்த கிராஃபில் என்னுடைய 7 to 8 மதிப்பெண் கொடுக்குற ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா இது 0.2 தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்து அவரை வர மாதிரி ஒரு தோற்றம் கிடையாது. அடுத்து ஒரு மாற்று ஆட்சி வந்தால் தான் மக்கள் கொஞ்சம் நல்லது செய்ய முடியும். என்னை பொறுத்தவரையில் நான் 0 தான் தருவேன். ஏன்னா எதுக்கு பிரயோஜனம் கிடையாது, எல்லாமே விலைவாசி ஏற்றம், எல்லாமே அதிகம். இன்றைக்கி பெட்ரோல் ஏறதுனால காய்கறி முதலானதும் எல்லாமே விலையேற்றணும். ரொம்ப தரலாம், ஒன்றும் ப்ராப்ளம். உலக அளவில் எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பெயரை உயர்த்தி இருக்காங்க? நல்லா இருக்குது சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ 10 8 நம்பர் 9 நம்பர் இருக்காங்க. இன்னும் போக போக சீக்கிரம் வந்துடுவோம், கிட்டே வந்துடுவாங்க. நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அவரே 2 வாட்டி 3 வாட்டி அவரே வரணும். அடுத்தது அவரே வரணும். 100 கொடுக்கலாங்க அவருக்கு, வேற யாராலையும் செய்ய முடியாது. இதை இந்த மோடி செஞ்சிருக்கிற காரியங்களை வேற எந்த தலைவராலையும் பண்ண முடியாதுங்க, எந்த தலைவராலையும் பண்ண. சத்தியம்னு சொல்லுவோம் நாங்கள். காரணம் என்னன்னா, இதை ஆன்மீகங்கிறதுனால சொல்லலை, உண்மையிலேயே ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா இந்த உலகமே மோடியை தான் கை காட்டுது. ஏன், என்ன காரணம், யார்கிட்ட தகுதி கிடையாது. இவருக்கு தகுதியை வளர்த்துட்டு தன்னை சுற்றி நல்ல அதிகாரிகளை வச்சுட்டு நல்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கொரோனா காலகட்டத்தை எந்த அளவுக்கு சவாலோட எதிர்கொண்டாங்கன்னு? கொரோனா பீரியடில் வந்து நம்ம அரசு மத்திய அரசாங்கம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. நல்ல ஏழை மக்களுக்கு வந்து இலவசமாக அரிசி கொடுக்குறதுலேருந்து நிறைய, அதாவது ஒரு என்ன ஒரு சின்ன இது நம்மளை பாரி பற்றி வளர்ந்துட்டுருக்கிற நாட்டில் என்ன வசதி வழிமுறைகள் வந்து ஒரு மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமோ அதை முடிந்த அளவுக்கு நல்லா பெட்டராக பண்ணி கொடுத்தாங்க. கொரோனாவில் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சது. மத்திய அரசு பற்றி நமக்கு தெரியல. நமக்கு இங்கே இருக்கிற வரையிலும் கொரோனா நேரத்தில் நல்லா கடுமையாக தடுப்பூசி அது இது போட்டு இந்த கவர்மெண்ட் பண்ணுது. இப்போ அவங்க பண்ணன்றாங்க, அது எங்களுக்கு சரியாக தெரியல. எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ஃப்ரீயாகவே மெடிசன்ஸ் அது என்ன கொரோனா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாரு. அண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃப்ரீயாகவே இது பண்ணாங்க. நல்லா தான் கொரோனாவை நல்லபடியாக தான் இது பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொரோனாவை நல்லபடியாக இது பண்ணாங்க, அது குற்றம் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லாவே கொரோனாவை ஹேண்டில் பண்ணாங்க. கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி தான் தொடரும். வரக்கூடாது. மக்களுடைய எண்ணம் அது தானே. மக்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கி செனைஞ்சி ரொம்ப உழன்று போயிருக்கிறாங்க. 1 கிலோ எண்ணெய் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், இன்றைக்கி 1/2 கிலோ எண்ணெய் தானே வாங்குகிறான். கேஸ் டே பை டே இன்க்ரீஸ், 1000 ரூபாங்குது 1100 ரூபா, 1200 ரூபா கொண்டு வந்து போகிறவனுக்கு 50 ரூபா. இப்படி மக்கள் வந்து பொருளாதார சிக்கலில் மாட்டி 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 உழண்டு 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 நலிஞ்சு போயிருக்கான் சார் இந்த ஆட்சியில். அதனால் மீண்டும் இந்த ஆட்சி வருதுங்கிறது வந்து ஒரு கனவு தானே தவிர, அவங்களுக்கு ஒன்றா ஒரு பெருமையாக இருக்கலாம், நாங்கள் தான் வருவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்கள் அவனும் முட்டால் இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி. இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369-116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.